Hi friends, in the video நாங்கள் பார்க்க இருப்பது எரிமலையினால் உருவாகின்ற தலையூட்டு நில உருவங்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். அந்த வகையில் தலையூட்டு நில உருவங்கள் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நாங்கள் முதல்ல ஒரு டெபினேஷனை பார்த்துக்கொள்வோம். எரிமலை குழம்பு நிலத்துக்கு கீழே குளிச்சலைகின்ற போது அதன் விளைவாக உருவாகின்ற நில உருவங்கள்லாம் வந்து இந்த தலையீட்டு நில உருவங்கள்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. இது வந்து தரைக்கு கீழே உள்ள பாறைகளில் காணப்படுகின்ற பிளவுகள் அல்லது வெடிப்புகளின் மூலம் ஒரு உருவத்தினை பெற்று தலையீட்டு நில உருவங்களாக பிரதிபலிக்கின்றது. அந்த வகையில் தலையீட்டு நில உருவங்களாக என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் குத்து தீப்பாறை, பிடை தீப்பாறை, குழிவு தீப்பாறை, வில்லை தீப்பாறை, குமிழ் தீப்பாறை, ஆழத்தீப்பாறை, லாவா, ஒட்டுவாய்கள், எரிமலை குன்றுகள் போன்றன காணப்படுகின்றது. குத்து தீப்பாறை பற்றி நாங்கள் அவதானித்தோம்னு சொன்னால் அகவிசை தொழிற்பாடு காரணமாக பாறை படைத்தளங்களுக்கு இடையில் இந்த லாவாவானது குத்தான வடிவில் படியப்படுகின்ற போது குத்து தீப்பாறையானது உருவாகின்றது. அடுத்து கிடை தீப்பாறை பற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அகவிசை தொழிற்பாடு காரணமாக இந்த எரிமலை குழம்புகள் பாறை படைத்தளங்களுக்கு இடையில் கிடையான வழியில் படியவிடப்படுகின்ற போது அதனை வந்து கிடை தீப்பாறைன்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. இந்த கிடை தீப்பாறையின் போது காண உருவாகின்ற இந்த பாறைகள் வந்து மிகவும் கடினமான பாறைகளாக மாறுவதாக சொல்லப்படுகின்றது. அடுத்து குமிழ் தீப்பாறை பற்றி நாங்கள் பார்ப்போம். குமிழ் தீப்பாறை என்று அவதானிக்கின்ற போது அகபிசை தொழிற்பாடு காரணமாக இந்த எரிமலை குழம்புகள் பாறை படைத்தளங்களுக்கு இடையில் குமிழ் வடவில் படியவிடப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதனை வந்து குமிழ் தீப்பாறை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அடுத்து வில்லை தீப்பாறை பற்றி அவதானிப்போம். வில்லை தீப்பாறைகள் சிறிய அளவிலான தலையீட்டு நில உருவங்களாக காணப்படுகின்றது. இவை ஒன்றில் பாறைகளின் மடிப்பில் அடிப்பாகத்தில் அல்லது மேன்மடிப்பின் மேலோட்டில் திண்ம நிலையிலேயே காணப்படும். இது வில்லைகளை ஒத்ததாக இருக்கும். அதாவது இந்த பாறை புலம்புகள் வந்து பாறை படைத்தளங்களுக்கு இடையிலே படியவிடப்படுகின்ற போது வில்லை வடிவில் படியவிடக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வில்லை தீப்பாறைகள் உருவாகின்றது. அடுத்து குழிவு தீப்பாறை பற்றி பார்ப்போம். அடையர் பாறைகளுக்கிடையே உள்ள படை அடுக்குகளுக்கிடையே பாரிய அளவில் தலையீட்டு நில உருவமாக வந்து அமைஞ்சிருப்பதுதான் இந்த குழிவு தீப்பாறை. இது குழிவான வடிவில் காணப்பட்டிருக்கு. ஐக்கிய அமெரிக்காவில் ஜெலோஸ்டோன் நேஷனல் பார்க்கில் இவ்வாறான ஒரு குழிவு தீப்பாறை காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அடுத்து ஆள் தீப்பாறை அல்லாடி பெருங்கற்குழம்புன்னு சொல்லி அதை சொல்லிக் கொள்ளுவாங்க. அதனை பற்றி அவதானிப்போம். ஒழுங்கேற்ற வடிவில் காணப்படுகின்ற மிக பாரிய தலையீட்டு நில உருவமாக இந்த ஆள் தீப்பாறை காணப்படுகின்றது. அது பழைய மலைகளில் முருகை கேட்பாறைகளை உருவாக்கின்ற அளவில் இருக்கின்றது. ஆள் தீப்பாறைகள் ஸ்டோக்ஸ் அல்லது பொசஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தினால் அழைச்சி கொள்ளப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எரிமலை செயற்பாட்டின் மூலம் உருவாகின்ற தலையீட்டு நில உருவங்கள் தொடர்பாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.